எண்ணூர் முகத்துவாரத்தில் ஆயுள் கழிவுகளால் மீனவர்கள் பாதிப்பு. நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்ட போக்குவரத்துத்துறை அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் உள்ள ஆயுள் கழிவுகள் இருக்கும் இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். எண்ணூர் முகத்துவாரத்தில் ஆயுள் கழிவுகள் கலந்த நிலையில் மீனவர்கள் வாழ்வாதாரமிழந்து மிகவும் பாதிப்படைந்த நிலையில், கடந்த வாரம் பூண்டி மற்றும் புயல் ஏரிகள் இருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் பக்கிம்காம் கால்வாய் வழியாக வெளியேற்றிய நிலையில், ஆயுள் கலந்த வெள்ளநீர் முகத்துவாரம் வழியாக மீனவர்கள் வாழ்வாதாரமாக விளங்கும் படகுகள், வலைகள் உள்ளிட்ட பகுதியில் எண்ணெய் படலங்கள் படிந்த நிலையில், தென்னிந்திய பசுமை தீப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாதன் மற்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆயுள் கழிவுகளை அகற்றும் பணியில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை சார்பில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மீனவர்கள் மற்றும் ஊழியர்கள் உதவியுடன் எண்ணெய் படலங்களை மிதவை பெல்ட் உதவியுடன் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்ற மாநகராட்சி கழிவுநீர் லாரிகள் மூலம் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த நிலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர், சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் எண்ணூர் முகத்துவாரம் பாலம் அருகே வந்து பார்வையிட்டு மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுப்பது குறித்தும் மேலும் ஆயுள்களை விரைவாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்துத்துறை அமைச்சர், மத்திய அரசு நடத்தி வரும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ஆயுள் கழிவுகளை பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு விசாரணை செய்து வரும் நிலையில், இதற்கான தனி குழு அமைத்து இது குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக, சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மூலம் அதிகாரிகளை நியமித்து தேங்கிய ஆயுள் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், தற்போது எந்தெந்த பகுதியில் ஆயுள்கள் தேங்கியிருக்கின்றனர் என்று ஆய்வு மேற்கொண்டு இரண்டாவது கட்டமாக உயரக தொழில்நுட்பம் கூடிய வாகனங்களை வைத்து தேங்கியுள்ள ஆயுள் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழக அரசு மற்றும் தமிழக முதல்வரிடம் கலந்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.